வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைத்திலி முதலில் தலைப்புச் செய்திகள். வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையின் பல பகுதிகளில் இன்னமும் வடியாத வெள்ளம், சுகாதார சீர்கேட்டின் மத்தியில் மக்கள் வசிக்கும் அவலம். கடலூர் மாவட்டத்தில் 100க்கும் அதிகமான குடிசைகள் இடிந்து தரைமட்டம், இருக்க இடமின்றி மக்கள் தவிப்பு. கூடுதல் நிதியை பெற தமிழக எம்பிக்கள் முயல வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். குமரி கடல் அருகே நிலைபெற்றிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து விட்டதாகவும், கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி கடல் அருகே நிலைபெற்றிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து விட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் கிழக்கு பகுதியில் வீசும் காற்றில் ஏற்படும் வேக மாறுபாடு காரணமாக கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை உள்ளடக்கிய தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. தற்பொழுதைய நிலவரப்படி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இல்லை என்றும், அதனையடுத்து அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இல்லை என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதி வரை வடகிழக்கு பருவமழை காலம் உள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும், மழை படிப்படியாக குறையும் வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரத்தில் நேற்று இரவு விடிய விடிய பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில வாரங்களாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கனமழை கொட்டித்தீர்த்தது. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சில இடங்களில் மட்டும் சாரல் மழை பெய்த நிலையில் மற்ற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் நேற்று இரவு தொடங்கி விடிய விடிய இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்லூரிகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் முடிவடையாததால் விடுமுறை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்மஞ்சேரி அருகே உள்ள நேதாஜி நகர் பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள நீர் இன்னமும் வடியாத நிலையில் ஒரு வார காலத்திற்கு பின்னர் அப்பகுதி மக்கள் படிப்படியாக வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சென்னையில் கடந்த 3 முறை ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வரும் நிலையிலும், புறநகர் பகுதிகளில் இன்னும் வெள்ளம் ஆறாக ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக செம்மஞ்சேரியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு உருவாக்கப்பட்டுள்ள பகுதியில் பெரும்பாலான வீடுகள் இன்னும் வெள்ள நீரில் மூழ்கித்தான் இருக்கின்றன. குறிப்பாக நேதாஜி நகரில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் காலி செய்த, அதாவது தீபாவளிக்கு முன்னதாக காலி செய்த இப்பகுதி மக்கள் இன்னும் இப்பகுதியில் குடியேறவில்லை. இவர்கள் அருகிலுள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது ஓரளவு நீர் வடிந்துள்ள நிலையில் வீடுகளுக்கு திரும்பி வருகிறார்கள். வீட்டு உள்ள 2-5 அடி தண்ணி இந்த கேட்டுக்கு மேலே வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, சோஃபா, பீரோ, துணி எல்லாம் பாழாக போச்சு. நாங்கள் உயிர் தப்பிச்சுதான் எங்களுக்கு மேலே எங்கள் ஊர் ஏறு ஆளுங்க தான் வந்து எங்களை 5 அடி இதுலேருந்து இங்கேருந்து நாங்கள் காப்பாற்றுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜுரம் வந்து மருந்து மாத்திரை இல்லாத எங்கேருந்தோ வந்தவங்க தான் அப்படி கொடுத்தாங்க. எதிர் வீட்டு மாடியில் போய் 1 நாள் 2 நாள் இருந்தோம், அதுக்கப்புறம் போயாச்சு. வீடே வந்து 1.5 அடி தான் தெரிஞ்சு மற்றபடி எல்லாமே முழுகி போச்சு. கதவு வந்து வீட்டில் இருக்கிற பாத்திர பண்டெல்லாம் எடுத்து கழுவி போடலான்னு வந்திருக்கோம். அப்பவும் வீட்டுக்குள்ளே இன்னும் முட்டிக்கு அளவு தண்ணி இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். பசங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு உள்ள புக்கு, வீட்டில் உள்ள எல்லா பொருளும், எலக்ட்ரானிக் பொருள், மற்றபடி வீட்டில் சாமான் வச்சுட்டு போகிற எதுவுமே தேராது. இருந்த போதிலும் இப்பகுதியில் கடைகள் கூட திறக்கப்படாத நிலையில் இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் பல நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. தமிழகத்தில் கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக இயங்காமல் இருந்த பள்ளிகள் அனைத்தும் வரும் 14ஆம் தேதி முதல் இயங்க உள்ளன.
அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பள்ளிகள் தொடங்கும் முன் மின் பொறியாளர்களின் தகுதி சான்றிதழ் பெற்ற பின்னரே மாணவர்களை வகுப்பறைக்கு அனுப்ப வேண்டும் என்று பெற்றோர் அனைவரும் வலியுறுத்தியுள்ளனர். இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு மாதமாக பெய்து வரும் மழையின் காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. வருகின்ற 14ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ஏரி குளங்களை சூழ்ந்துள்ள பள்ளிகளும் ஏரி வாய்க்கால் குளங்களை சுற்றியுள்ள பள்ளிகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதால் இன்னும் முழுமையாக சுத்தம் செய்யப்படவில்லை. பெரும்பாலான பள்ளிகளில் விளையாட்டு திடல்களில் தண்ணீர் தேங்கியே உள்ளது. வகுப்பறைகளில் தண்ணீர் உள்ளே புகுந்ததால் இன்னும் அந்த வகுப்பறைகள் சுத்தம் செய்யப்படாமலே உள்ளது. சென்னையில் தற்பொழுது அசோக் நகர், வேளச்சேரி உள்ளிட்ட பல பகுதிகளில் பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணிகளை தொடங்கியுள்ளனர். தனியார் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன. அசோக் நகரில் தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு பள்ளிகளை சுத்தம் பள்ளியின் வகுப்பறைகளை சுத்தம் செய்யும் பணியை ஆசிரியர்கள் மேற்கொண்டு உள்ளனர். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு சுத்தம் செய்யும் பணியினை செய்து வருகின்றனர். எனவே பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பு பள்ளிகளின் கட்டிடத்தின் உறுதித்தன்மை மற்றும் மின்கசிவு உள்ளதா என்பதை சோதனை செய்த பிறகு பள்ளியில் மாணவர்களை அனுமதிக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. நிறையா பள்ளிக்கூடம் வந்து வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கு, கல்லூரிகளாக வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கு, இன்னும் உள்ளே வந்து தண்ணீர் வடியில. அதனால் இப்போ வந்து பள்ளி குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ அந்த இந்த ஏரியாவில் இருக்கிற தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய உறுதிமொழி சான்றிதழ் வாங்கிட்டு தான் உள்ள பள்ளிக்கூடத்தில் அனுப்பணும், உள்ள அனுப்பணும். அப்போ தான் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதிகப்படியான கட்டடங்கள் எல்லாமே 60-70 வருஷத்துக்கு மேலே இருக்கனால கட்டடத்தோட தன்மையை உறுதிப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸுங்களே இடிஞ்சு விழுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கட்டடமும் கட்டடத்தை இருக்க அந்த தன்மையும் அரசாங்கம் அந்த இதை உறுதிப்படுத்தின பிறகு குழந்தைங்களை உள்ள அனுப்பலான்னு நினைக்கிறேன். வேந்தர் செய்திகளுக்காக அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் வீராவுடன் கோ செந்தில்குமார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மை குறித்து அறிக்கை அளிக்குமாறு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தமிழக பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் சுகாதார குறைபாடு காணப்படுவதாகவும் கட்டடங்களின் உறுதித்தன்மை குறைந்திருப்பதாகவும் புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. அதனையடுத்து அப்பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை அறிக்கை அனுப்புமாறு தமிழக பள்ளிக் கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பள்ளி வளாகம் மற்றும் கழிவறைகளை முறைப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் கிருமி நாசினிகளை தெளிக்க வேண்டும் எனவும் வகுப்பறைகளில் உள்ள மின் சாதனங்களை சோதனை செய்து கட்டடத்தின் உறுதித்தன்மை குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் அந்த அறிவிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள கல்குணம் கிராமத்தில் 100க்கும் அதிகமான குடிசைகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாயின. இதனால் அப்பகுதி மக்கள் இருக்க இடமின்றி தவித்து வருகின்றனர். இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரேமானந்த். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக பெய்த தொடர் கனமழையால் கடலூர் மாவட்டமே வெள்ளத்தில் சிக்கி பெரிதளவு பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள கல்குணம் என்ற கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. இவர்களுக்கு அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகை போதாது என்று கூடுதலாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வீடு இல்லை, குடிசையில் நிற்கிறது, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலமையில் இப்போ நம்ம அந்த கல்குணம் வந்து துவைக்குது. அந்த நிலமையில் இருக்கும்போது கவர்மெண்ட் இந்த நிலம் வந்து 5000 தான் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த அரசாங்கம் வந்து இன்னும் மேலும் வந்து எங்களுக்கு இந்த கல்குணம் கிராமத்தை வந்து என்எல்சி நிர்வாகம் தத்தெடுத்து எங்களுக்கு வந்து வீடு கட்டி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்வாதாரம் நல்ல ஒரு உயர்த்தி கொடுக்கணும். எங்களுக்கு மக்கள்லாம் வந்து படுக்க பாய் இல்லை, இருக்க இடம் இல்லை, ஆஸ்பத்திரி வசதி இல்லை. இதுல ஒரு தனி கிராமம் உள் கிராமத்தில் உள்ளே இருக்குங்க. வர்றதுக்கு போக்குவரத்து எதனுடைய இதுவும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து குடிசை வீட்டுக்கு 5000 ஓட்டு வீட்டுன்றதுக்கு 3800 கொடுத்துருக்கு. இந்த மக்களுக்கு பார்த்தாது கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா மக்களுக்கு வந்து நல்ல ஒரு குடிசை வீட்டை மாற்றி ஒரு நல்ல ஒரு வீடாக கட்டி கொடுக்கணும். வேந்தர் செயலாக பாதிக்கப்பட்ட கல்குணம் கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் பிரேமானந்த். மழை வெள்ளத்தால் நேரிட்டுள்ள பேரிழப்பை எதிர்கொள்ள மத்திய அரசிடம் கூடுதல் நிதியை பெறுவதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக மாநகரின் பல்வேறு இடங்களில் வெள்ளம் புகுந்தது. இதனால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன.
சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று குறிப்பிட்டார். வரலாறு காணாத மழையை சந்தித்துள்ள தமிழகத்திற்கு மத்திய அரசு குறைந்தது 20,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், இதற்கான முயற்சியை தமிழக எம்பிக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மீடியாக்களும் பத்திரிகைகளும் அரசியல் தலைவர்களும் தங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து பாராளுமன்றத்தில் இங்கே இருக்கிற எம்பிக்களெல்லாம் அங்கே பேச வைத்து குறைந்தது 20,000 கோடி ரூபாயை நமக்கு நிவாரண நிதியாக பெற்றால் மட்டும்தான் ஓரளவு தமிழ்நாட்டில் நிலை சீரடையும். அதோடு விவசாயிகள் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற அந்த நிவாரண நிதி நிச்சயமாக போதாது. தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட அந்த ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், பொருள்களை இழந்து வாடுகிற அந்த மக்களினுடைய துயரத்தில் நாங்களும் இந்திய ஜனநாயக கட்சியும் பங்கு கொள்ளுகிறது. எங்களால் முயன்ற உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். மேலும் நிவாரணம் வழங்கும் பணிகளில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்றும், இரவு பகல் பார்க்காமல் பணிகளை விரைந்து செய்து முடிக்க வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். இப்போ நிவாரணம் கொடுப்பதற்காக பெயர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. கொடுக்கவாக முடிவெடுத்த அவர் தொகையை மிக மிக விரைவில், இரவு பகல் பார்க்காமல் மிக விரைவில் அந்த நிவாரண நிதியை ஓரிரு நாட்களில் கொடுத்தே ஆக வேண்டும். அதை கொடுக்கிற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் எந்த கட்சிகளும் கட்சிக்காரர்களும் உடன் செல்லக்கூடாது. அரசு அலுவலர்கள் மட்டுமே இந்த நிவாரண நிதியை கொண்டு கொடுக்க வேண்டும் என்பது இந்திய ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு. நிகழ்ச்சியில் கட்சியின் அமைப்புச் செயலர் எஸ் எஸ் வெங்கடேசன், கொள்கை பரப்புச் செயலர் எம் எஸ் ராஜேந்திரன், செய்தி தொடர்பாளர் பாலு, தேர்தல் பணிக்குழும செயலர் ஆரோக்கியம், மாநில இளைஞரணி துணைச் செயலர் மதிவாணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெள்ள நிவாரணத்துக்காக ரயில் மூலம் அனுப்பப்படும் பொருட்களுக்கு கட்டணம் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழக வெள்ள நிவாரணத்துக்காக அனுப்பப்படும் பொருட்களை இலவசமாக அனுப்ப அனுமதிக்க வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சகத்திற்கு தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட ரயில்வே அமைச்சகம், தமிழக வெள்ள நிவாரணத்துக்காக அனுப்பப்படும் பொருட்களுக்கு கட்டணம் விதிக்கப் போவது இல்லை என்றும், வரும் 23ஆம் தேதி வரை அத்தகைய பொருட்களை அனுப்பலாம் என்றும் அறிவித்துள்ளது. ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்படும் பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் மட்டுமே கட்டணம் விதிக்கப்படாது எனவும், தனிநபர் அல்லது அரசியல் ரீதியாக அனுப்பி வைக்கப்படும் பொருட்களுக்கு கட்டணம் உண்டு எனவும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் பெய்தது போன்று முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் கனமழை பெய்தால் அணை உடையும் ஆபத்து இருப்பதாக கேரள முதல்வர் உம்மன்சாண்டி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களை சந்தித்த உம்மன்சாண்டி அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் பெய்தது போன்று முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் மழை பெய்தால் பெரும் ஆபத்து ஏற்படும் என்பது தற்போதைய பெருவெள்ளம் மற்றும் கனமழை மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், அவ்வாறு நடைபெற்றால் அணை உடையும் ஆபத்து இருப்பதாகவும் மேலும் தெரிவித்தார். கேரளத்தின் இந்த அச்சத்தை போக்கும் வகையில் அணையின் பாதுகாப்பு கருதி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்துக் கொண்ட அவர், இதுகுறித்து இன்று பிரதமரை சந்தித்து வலியுறுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் தங்கியுள்ள தமிழக பொதுப்பணித்துறை அலுவலர்களிடம் கேரள காவல்துறையினர் மிகவும் கெடுபடியாக நடந்து கொள்வதாக தமிழக பணியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். பெரியாறு அணையில் நீர்மட்டம் தற்பொழுது அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணைப்பகுதியில் தமிழக பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த சில உதவி பொறியாளர்களும் தினக்கூலி ஊழியர்களும் தங்கி அணையின் நிலவரத்தை கணக்கிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அணையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள கேரள காவல்துறையினர் தமிழக அலுவலர்களிடமும் ஊழியர்களிடமும் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை கேட்டு மிகவும் அத்துமீறி நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. இதனால் அணைப்பகுதியில் தங்கி பணியாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தமிழக அலுவலர்கள் கூறியுள்ளனர். மருத்துவம், இயற்பியல், வேதியியல், அமைதி உள்ளிட்ட துறைகளுக்கான நோபல் பரிசுகள் நார்வே மற்றும் ஸ்வீடன் நாடுகளில் வழங்கப்பட்டன.
அறிவியலாளரும் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளருமான ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், அறிவியல், இலக்கியம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு துனிசியா நாட்டின் தேசிய பேச்சுவார்த்தை குழுவுக்கு கிடைத்தது. துனிசியாவின் நான்கு அமைப்புகளின் கூட்டணியான தேசிய பேச்சுவார்த்தை குழுவைச் சேர்ந்தவர்கள் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றுக்கொண்டனர். அறிவியலின் பல்வேறு துறைகளான இயற்பியல், வேதியியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசுகள் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டன. நியூட்ரினோ பற்றிய ஆய்வுக்காகவும் நியூட்ரினோ துகள்களுக்கு நிறை உண்டு என்று நிரூபித்ததற்காகவும் ஜப்பானை சேர்ந்த அறிவியலாளர் டகாஷி கச்சிதா, கனடா நாட்டு அறிவியலாளர் ஆர்த்தர் பி மெக்டொனால்ட் ஆகியோர் இயற்பியலுக்கான நோபல் பரிசை கூட்டாக பெற்றனர். முதலில் ஜப்பானைச் சேர்ந்த அறிவியலாளர் டகாஷி கச்சிதா நோபல் பரிசை பெற்றுக்கொண்டார். இலக்கியத்தில் சிறந்த படைப்புகளை வழங்கிய பெலாரஸ் நாட்டு எழுத்தாளரான ஸ்வெட்லானா அலெக்சிவிச் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றார். செர்னோபில் அணு உலை விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரங்களை எழுதியுள்ள ஸ்வெட்லானா அலெக்சிவிச்க்கு நம்முடைய காலத்தின் துயரங்களையும் துணிவையும் நினைவு சித்திரங்களாக எழுதிய அவருடைய பன்முகத்தன்மை கொண்ட எழுத்துக்களுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதனையடுத்து பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த பொருளாதார வல்லுநர் ஆங்கஸ் ஸ்டூவர்ட் டீட்டன் பெற்றுக்கொண்டார். பொருளாதார அறிவியலில் நுகர்வு, வறுமை, நலவாழ்வு ஆகியவற்றை பற்றிய விரிவான ஆய்வுக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசுகள் அனைத்தும் வழங்கப்பட்டதும் பரிசு வென்றவர்களோடு ஸ்வீடன் அரச குடும்பத்தினரும் சிறப்பு அழைப்பாளர்களும் விருந்து மற்றும் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மழை வெள்ள பாதிப்புகள் கணக்கெடுப்பு தமிழகத்தின் பல பகுதிகளில் தீவிரம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டு ஒரு வாரம் ஆன பிறகும் பல இடங்களில் தண்ணீர் வடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டுப்பாக்கம், போரூர், முகலிவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் முழங்கால் அளவு தண்ணீர் நிற்பதால் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. கடந்த ஒரு மாத காலமாகவே சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகள்தான் இந்த வெள்ளப்பெருக்கினால் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக சென்னையின் தாழ்வான பகுதிகளாக இருக்கக்கூடிய அதாவது காட்டுப்பாக்கம் மிக அதிக அளவில் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஜி அவென்யூவில் இன்றளவும் முட்டியளவு தண்ணீர் நிற்பதால் மக்கள் வீடுகளுக்குள் இருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அது மட்டுமின்றி கடந்த ஒரு வாரத்திற்கு மேல் இங்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் கழிவு நீருடன் வெள்ள நீரும் சேர்ந்துள்ளதால் இங்கு நோய் பரவுமோ என்ற அச்சத்தில் இப்பகுதி மக்கள் இருக்கின்றனர். கொசு நிறைய இருக்குது, பாம்பு எங்கூட்டே வருது, வீட்டு படிக்கட்டு மேலே வந்து வந்து போகுது. சின்ன குழந்தை வச்சுருக்கேன், அதுதான் பயமாக இருக்குது. அந்த தண்ணியில் சேர்த்துலேயும் அங்கேயே தான் இருக்கேன், வீட்டிலேயே நான் வேறு எங்கேயும் போகல.
முட்டி முடிக்க தண்ணி இருக்குது. இடுப்பு மேலே வந்துருச்சு தண்ணி ஃபுல்லாக. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. போக வர்ற ஒரு கடை போக முடியல, எதுவும் போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்க இருக்கக்கூடிய ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம், ராமபுரம், மௌலிவாக்கம் மற்றும் போரூர் உள்ளிட்ட இடங்களில் பல இடங்களிலும் இன்றும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் தண்ணீர் தொடர்ந்து தேங்கி நின்றால் தொற்றுநோய் பரவும் அபாயமும் இருப்பதால் இங்கு உடனடியாக தண்ணீரை வடிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக காட்டுப்பாக்கம் பிஜி அவென்யூவிலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் நந்தினி. சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாகவும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீராலும் அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஜாஃபர்கான்பேட்டையில் உள்ள தரைப்பாலம் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் விரைவில் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். சென்னை அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் சென்னை மாநகரின் முக்கிய சாலைகளும் பாலங்களும் இதனால் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக சென்னை ஈக்காட்டுதாங்கல் மற்றும் ஜாப்பகான்பேட்டைக்கு இடையே உள்ள தரைப்பாலமானது முற்றிலுமாக சீர்குலைந்து காணப்படுகிறது. இதனால் கடந்த 3 வார காலத்திற்கு மேலாக இந்த தரைப்பாலமானது பயன்பாடின்றி காணப்படுகிறது. இதன் காரணமாக இதற்கு மேலே உள்ள மேம்பாலத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் பயணிக்கின்றன. இதனால் இந்த மேம்பாலத்தில் உள்ள சாலை பெரிதும் பழுதடைந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் பெரும்பாலான நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் இருக்க இந்த தரைப்பாலத்திற்கு அருகேயுள்ள குடிநீர் இணைப்பு, மின் இணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு இணைப்பு உள்ளிட்டவை முழுவதிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் இப்பகுதியில் உள்ள மக்கள் பெருமளவுக்கு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது இந்த தரைப்பாலமானது முழுவதிலுமாக சீர்குலைந்துள்ளதால் இதன் சீரமைப்பு பணிகள் எப்போது தொடங்கும், இந்த பகுதியில் எப்போது போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற எதிர்பார்ப்புடனும் இப்பகுதி மக்கள் காணப்படுகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் கோபிநாத். திருவாரூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கெடுக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மதிவாணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வெள்ள பாதிப்புகளை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் 12 துணை ஆட்சியர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக திருவாரூர் நல்லப்ப நகர் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை அகற்றும் பணியை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு செய்தார். வடகிழக்கு பருவமழையினால் மழை தண்ணீரினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீக்குவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. துணை ஆட்சியர் நிலையில் குழுக்களை ஏற்படுத்தப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியுள்ள வெள்ள நிவாரண கணக்கெடுப்பு பணி முனைப்புடன் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையால் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்தது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வெள்ள நிவாரண கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த பணியில் 2,700 பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கணக்கெடுப்பு பணி முனைப்புடன் நடைபெற்று வருவதாகவும் பணி முடிந்தவுடன் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். டிஆர்ஓ மற்றும் டெபுட்டி கலெக்டர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளினுடைய கண்காணிப்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கணக்கெடுப்பு பணி தொடர்ந்து நம்ம நடந்து கொண்டு வந்துட்டே வரோம். மாவட்டத்தில் இருக்கிற பாதிப்பு இருக்கிற அனைத்து உறவாய் கிராமங்களில் சிறப்பான குழுக்கள் வந்து நேரடியாக வீடு வீடாக சென்று பாதிப்பு இருக்கின்ற ஒரு வீடாக நம்ம கணக்கெடுக்க வந்துட்டே வரோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு போதுமான நீர்வரத்து இல்லாத அத்தியூர் ஏரிக்கு வேறு ஏரிகளில் இருந்து வெளியாகும் உபரி நீரை அப்பகுதி மக்கள் திருப்பிவிட்டு வருகின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நிகழாண்டில் இயல்பான அளவை விட அதிகம் பெய்துள்ள நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 73 ஏரிகளில் 42 பாசன ஏரிகள் முழுவதும் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்நிலையில் வெள்ளாற்று கிளை வாய்க்கால் மூலம் நிரம்பும் அத்தியூர் ஏரி மட்டும் நீர்வரத்து இன்றி காணப்படுகிறது. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீர்வரத்து இல்லாமல் வறண்டு கிடப்பதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நீர் நிரம்பியுள்ள மற்ற ஏரிகளின் உபரி நீரை அத்தியூர் ஏரிக்கு திருப்பிவிடும் முயற்சியில் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஏரிக்கு வந்து ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட தண்ணி பிடிக்கல. நாங்கள் வந்து
அங்கே திருப்பி பக்கத்தில் உள்ள ஏரிய போகிற தண்ணியை கிழந்துரு வாய்க்க தண்ணியை மறித்து அவங்கள கேட்டு அவங்களுக்கு நாங்கள் ஊர் கிராமத்தாலாம் சேர்ந்து நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் கட்டி இப்போ உள்ளுக்கு ஊற்றிட்டு இருக்கோம். அத்தூர் பொதுமக்களாக சேர்ந்து வாய்க்கால குறுக்க மண் மூட்டை போட்டு கட்டிருக்கிறாங்க, தகரம் வச்சு கட்டிருக்கிறாங்க. அதனால அந்த தகரமும் வந்து மண்ணும் வந்து தாங்காது, மழைத்தூறுனால் தாங்காது, பிடிக்கிட்டு போயிடும். ஏரியும் தண்ணி பிடிக்காது, கட்டின போன தண்ணியும் திரும்பி வடிஞ்சிடும் போல இருக்குது. அதனால் ஒரு 1000 மூட்டை மணல் மூட்டை போட்டு ஜோஜிபி குப்ளிங் ஏதாவது கொண்டு வந்து இதை அதிகாரிகள் வந்து கட்டினாதான் அந்த ஏரியினுடைய கிராமத்துக்குள்ள பொதுமக்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். மதுரையில் உள்ள 9 கல்குவாரிகள் ₹7,56,00,000 ஏலம் விடப்பட்டது. ஏலம் எடுக்காத 24 குவாரிகளுக்கு மறு ஏலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் மேலூர், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அரசுக்கு சொந்தமான 33 கல்குவாரிகள் உள்ளன. இந்த குவாரிகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் வேலுசாமி தலைமையில் ஏலம் விடும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 9 கல்குவாரிகள் மட்டும் ₹7,56,58,000 ஏலம் விடப்பட்டது. மீதமுள்ள 24 கல்குவாரிகளை ஏலம் எடுக்க யாரும் முன்வராத நிலையில் அந்த 24 குவாரிகளுக்கு மறு ஏலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏலம் எடுக்க ஏராளமானோர் திரண்டதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஹைட்ரஜன் குண்டு வெடிக்கப் போவதாக வடகொரியா மிரட்டல், பன்னாட்டு அமைதிக்கு ஆபத்து என அமெரிக்கா கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஹைட்ரஜன் குண்டை வெடிக்க தயாராக உள்ளதாக வடகொரியா அறிவித்திருப்பது மிகவும் அபாயகரமானது என்று அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் அந்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராணுவ தளத்தை பார்வையிட சென்றபோது வலிமை வாய்ந்த அணு ஆயுத நாடாக வடகொரியா திகழ்வதாக குறிப்பிட்டார். நாட்டின் இறையாண்மையை காப்பதற்கு ஹைட்ரஜன் குண்டுகளை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என்று அப்போது அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அவரது இந்த பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் வடகொரியாவின் இந்த அச்சுறுத்தல் பன்னாட்டு அமைதிக்கு அபாயகரமாக விளங்குவதாக கூறியுள்ளார். வெளியில் நடைபெற்று வரும் பன்னாட்டு பிரீமியர் டென்னிஸ் லீக் போட்டியில் இந்தியன் ஏசஸ் அணி பிலிப்பைன் மாவரிக் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. பன்னாட்டு பிரீமியர் டென்னிஸ் லீக் தொடரின் 2வது சீசன் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 5 சுற்றுகளாக நடைபெறும் இந்த போட்டியின் 3வது சுற்று புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியன் ஏசஸ் அணியும் பிலிப்பைன் மாவரிக்ஸ் அணியும் மோதின. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஏசஸ் அணியை சேர்ந்த ரஃபேல் நடால் 6-4 என்ற கணக்கில் பிலிப்பைன்ஸின் ரோஜர் வாசனியை வீழ்த்தினார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியன் ஏசஸ் அணியின் சானியா மிர்சா ரோஹன் புபேனா இணை 6-2 என்ற கணக்கில் பிலிப்பைன்ஸ் அணியை வீழ்த்தியது. இதேபோல் ஆண்கள் இரட்டையர் பிரிவு, பெண்கள் ஒற்றையர் பிரிவு என தனித்தனி பிரிவுகளிலும் போட்டிகள் நடைபெற்றன. 5 போட்டிகளின் முடிவில் இந்தியன் ஏசஸ் அணி 30-12 என்ற கணக்கில் பிலிப்பைன் மாவரிக்ஸ் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையின் பல பகுதிகளில் இன்னமும் வடியாத வெள்ளம், சுகாதார சீர்கேட்டின் மத்தியில் மக்கள் வசிக்கும் அவலம். கடலூர் மாவட்டத்தில் 100க்கும் அதிகமான குடிசைகள் இடிந்து தரைமட்டம், இருக்க இடமின்றி மக்கள் தவிப்பு. கூடுதல் நிதியை பெற தமிழக எம்பிக்கள் முயல வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.